அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தங்கம் முழங்கும் திரு மதுரை நகர் வளரும் இங்கிதம் பொங்க வரும் எழிப்பெரும் மீனாட்சி அப்படிப்பட்ட அந்த மதுரையில இப்ப சமீப காலமா பார்த்தேன்னாக்க பயப்படும்படியான ஒரு நிகழ்ச்சி. இதன் மேலும் மேலும் இந்த பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் பரபரப்பை உண்டாக்கணும்னு எதையான அவர் ஜோசியம் சொல்ல விட்டு இவரை ஜோசியம் சொல்ல விட்டுன்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு பீதி பயத்தை உண்டாக்கியிருக்கார்கள். தயவு செய்து அப்படிப்பட்ட பயத்தை நாம விட்டுலாம். ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அதாவது தடைகள்னு சொல்லக்கூடிய வேக தடைகள், அப்படி நமக்கு எச்சரிக்கைகள் நாம் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காக. காரணம் என்னங்கிறத இந்த நிகழ்ச்சி கடைசியில நம்ம தரிசனம் பண்ணுவோம். இப்ப எல்லாரும் இதே மதுரையில 17வது நூற்றாண்டு தொடக்கத்துல நடந்த ஒரு அக்னி சமாச்சாரம் தான், அதை தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணினா நமக்கே ஒரு தைரியம் வரும், இந்த அம்பாள் நம்மளை கைவிட மாட்டா, தட்டி காப்பாத்திடுவாங்கிறது. மதுரைக்கு எல்லாம் நீங்க பல பேர் எல்லாம் போயிருப்ப, அங்க போனேன்னாக்க கிட்டத்தட்ட 1626 புது மண்டபம்னு ஒண்ணு இருக்கு மதுரையில கோயிலுக்குள்ள அங்க இருக்கு. அந்த புது மண்டபம் 1626 ஆரம்பிச்சு 1633 வரைக்கும் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லிட்டு எடுப்ப 7 வருஷ காலம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவில்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் இப்படிப்பட்ட அற்புதமான நிர்மாணங்கள், இந்த மண்டபம் அந்த மண்டபம் அந்த கோவில் மண்டபம் இந்த கோவில் மண்டபங்கிறதெல்லாம் இன்னைக்கு என்னதான் நீங்க கோடிக்கணக்காக செலவு பண்ணினாலும் சரி கட்ட முடியாது. பிரம்மாண்டமான வீட்டை நம்ம முன்னோர்கள் கட்டி கொடுத்துட்டு போயிட்டா அதுக்கு சுண்ணாம்பு அடிச்சு ஒட்டடை அடிச்சு பாதுகாக்க கூட திராணி இல்லாம போயிட்டோம் பாருங்க நம்ம. இதெல்லாம் பண்றோமோ இல்லையோ, அதுகளை அழிக்காம இருந்தாலாவது சரி, எங்கள் நாட்டு பெருமை தெரியுமா அப்படின்னு பேசி மக்களை தூண்டி போராட்டத்துக்கு இறக்கி விடுறா இல்லையா, அவர்கள்டேந்து நாம விலகி நிற்போம். தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து 3 தடவை சொல்லியிருக்கேன், இப்படிப்பட்ட கோவில் கட்டடங்கள் பெரிய பெரிய மண்டபங்கள் இதெல்லாம் புகழ் வாய்ந்தவைகள், ஏதோ அவன் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான்னு நினைச்சு ஏமாந்து விடப்படாது. 7 வருஷ காலம் இருக்கு, என்ன பாடுபட்டிருக்கா இதுக்காக. ஒருத்தர் தனக்குள்ளேயே அக்னியை வச்சிருந்த தகவல் தான் இன்னைக்கு நாம தரிசனம் பண்ண போறோம். இந்த பொது மண்டப நிர்மாணத்துல நடுவரிசையில பார்த்தோம்னா தூண்கள்லாம் இருப்போம், அதுல மதுரை நாயக்கர்கள் அவ சிலைகள்லாம் இருக்கும், அதுல திருமலை நாயக்கர் அவ பத்தினிகள் கூட இருக்கக்கூடிய அந்த சிலைகளும் அங்க இருக்கும். அத நிர்மாணம் பண்ணும் பொழுது அந்த நிர்மாணம் பண்ணின அந்த தலைமை சிற்பி ரொம்ப பெரியவர், உத்தமர், உத்தமோத்தமர். அவர் பெயர் சுமந்திரர் அப்படின்னு பேரு, சுமந்திர சிற்பின்னே பேரு. ஏன் இதுகள்லாம் நிதானமா சற்று விரிவாக சொல்கிறேன் என்றால், இதை கேட்கக்கூடிய நேயர்களோ யாராவது என்னன்னாக்க எல்லாம் ஆதாரத்தோடயே இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சுமந்திர சிற்பி திருமல நாயக்கருடைய பட்ட மகிழ்ச்சி பட்டத்திராணிங்கிறோம் இல்லையா, அந்த பெண்மணியினுடைய அந்த சிலையை அங்க பண்ணும் பொழுது பார்த்தேன்னா இடது தொடையில ஒரு சில்லு பேருந்து விழுந்து கொடுத்தோம். அவருக்கு இப்படி நடந்ததே கிடையாது, அவர் எவ்வளவோ விக்கிரகங்களோ சிற்பங்களோ அவரை உருவாக்கியிருக்கார், ஒரு தடவை கூட இப்படி ஆனது கிடையாது. என்ன அப்படி ஆயிடுத்து நமக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவர் அடுத்த சிலைக்கு அடுத்த சிலையை தயார் பண்ண அங்க துவங்கினார். அந்த நேரத்துல மகான் நீலகண்ட தீட்சிதர்னு பேரு, ஒரே ஒரு வினாடியாவது எல்லாரும் மனசால நினைச்சுக்கோங்க, அம்மா மீனாட்சி எங்களை படுத்தாத, இதெல்லாம் நீ பண்றதுதான் தெரியறது எங்களுக்கு, அம்மா நீ நாங்க படுத்துறத உன்னால தாங்கிக்க முடியும், என்ன நீ தாயா, ஆனா நீ படுத்தினா எங்களால தாங்கிக்க முடியாது, தாயே எங்களை காப்பாத்து அப்படின்னு ஒரே ஒரு வினாடியாவது தியானம் பண்ணிக்கோங்க. காரணம் இந்த நீலகண்ட தீட்சிதர்ங்கிறவர் அம்பால மதுரை மீனாட்சிய நினைச்ச நேரத்துல உடனே நேருக்கு நேரம் தரிசனம் பண்றவர், கோவில்ல போய் கூட இவர் நினைச்சா நினைப்பவர் மனம் கோவிலா கொண்டவர் கொள்பவன் சொல்ற மாதிரி திருமதிகள் சொல்றது இல்லையா, அதெல்லாம் பிரத்யட்ச பிரமாணம். இவர் நினைச்சாருன்னா மீனாட்சி நேரம் வந்து நிற்பா, போங்க சார் நாங்க இதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு. இப்ப நீ ஏதானும் வாதம் பேசினேன்னாக்க யாரானும் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவாளுக்கு ஒரு போன் நீங்க அடிக்கிறாள், உடனே அவர் எடுக்கிறாரு இல்லையா, அவருக்கு நான் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறார். காரணம் அவருக்கு உங்களுக்கு தெரியும், உங்க நம்பர் இருக்கு, பழக்கப்பட்டவர். அப்ப எவ்வளவு அனுபவம் இருக்கணும், கேவலம் சர்க்கரை கேனாட் பி ரீச்சு
தொடர்ந்து அளிக்கு வெளியில இருக்காரு. இதுக்கே இவ்வளவு வச்சிருக்கேன். அப்ப அம்பாளை நேருக்கு நேரம் நம்பால் ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் தரிசனம் பண்ணனா அவர் எவ்வளவு ஆத்மா அனுபவம் உள்ளவரா இருக்கணும், அன்பும் பக்தியும் நிறைஞ்சவரா இருக்கணும். அப்படிப்பட்ட அவருக்கு தான் இப்ப கஷ்டம் வரப்போறது. அம்பாள் வந்து விலக்கி வைக்க போற சுமத்திர சிற்பி அந்த பட்டத்துராணி விக்கிரகத்தை அந்த சிலையை செய்யும் பொழுது எடுத்துடல் ஒரு சில்லு பேர்ந்து கொடுத்து அடுத்து என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டிருந்து அடுத்த சிலையை தயார் பண்ணும் பொழுது தீட்சிதர் அங்க வந்துட்டார். சிற்பி முகவாட்டத்தோட இருக்கார். என்ன விசேஷம், எவ்வளவோ கவனமாத்தான் சுவாமி நான் அந்த சிற்பத்தை செதுக்கினேன், இருந்தாலும் தெரியல ஏன்னு தெரியல, இதுவரைக்கும் இப்படி எனக்கு ஆனதே கிடையாது, என் ஆயுசுல இப்படி இந்த மாதிரி ஒரு பின்னம் வந்துருக்கும், அதாவதுதான் இப்ப மறுபடியும் இந்த மாதிரி இந்த சிலையை திருப்பி நானு அப்படின்னு பூஜை மொழிக்கு சொல்றாரு. ஒரே ஒரு வினாடிதான், மைக்ரோ செகண்ட், அம்பாளை தியானம் பண்ணினான் அம்பாள் தீட்சிதர் சொல்லிட்டாரு. அப்பா அப்பா இனிமே நீ எவ்வளவு சிலை அடிச்சாலும் சரி இப்படியேதான் வரும், இந்த மாதிரி பின்னம் இருக்கும் அதுல. ஏன்னாக்க இதுல கடவுளோட அருள், குழந்தை உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா குழந்தை, பரிபூர்ணமா இருக்கு. உன்னோட பக்திக்கு, உன்னோட அந்தரங்க சுத்திக்கு, உன்னோட உயர்ந்த குணங்களுக்கு பிரசன்னமாகி தெய்வமே உனக்கு தெரியாத அம்சங்களை கூட என்ன உள்ளதோ அப்படியே இருக்கும்படியா உன்னுடைய இந்த சிற்பத்தை அப்படியே அற்புதமா கொண்டு வரணும்னு சுவாமி நினைக்கிறார், தெய்வம் நினைக்கிறது. உத்தமோத்தம ஸ்திரீ லட்சணம் பொருந்தி அந்த மகாராணிக்கு இடது தொடையில இதே இடத்துல பெருசா ஒரு மச்சம் இருக்கணும் கண்டிப்பா. இது சாமுத்ரிகா லட்சணத்துல சொன்னது. அதனால சொல்லுங்க சுவாமி, நீ அந்த சிலையை அப்படியே வச்சுப்பிடு அப்படின்ட்டார். இன்னைக்கு நீங்க மதுரையில போனா இந்த விக்கிரகத்தை இந்த சிலைய இப்படியே நாம தரிசனம் பண்ணலாம். இந்த எல்லா தூண் வேலை எல்லாம் முடிஞ்சு கொடுத்து திருமலை நாயக்கன் அவன் பத்தினிகளும் எல்லாம் அந்த வேலையை அந்த எப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்க்க வர வந்து பார்த்தா இந்த மூத்தராணி விக்கிரகத்துல தொடையில ஒரு பின்னம் இருக்கு. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னார் ராஜா. உடனே சிற்பி எல்லாத்தையும் சொல்லிவிட்டார், இந்த மாதிரி மகாராணிக்கு அந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கிறதா, அதுதான் பின்னம் வந்துருத்தான், அதனால இது தோஷம் இல்லை அப்படியே இதை வச்சுக்கிடுன்னு தீட்சிதர் பெரியவா தான் அந்த சுவாமி தான் சொன்னாரு. இது கேட்ட உடனே மகாராஜாவுக்கு பக்கு நிறுத்து, என்னடா சரி நம்ம ஆட்டுக்காரியத்தோட இந்த இடத்துல மச்சம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும், இது தீட்சிதருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அந்த மன்னன் தவறாக நினைத்து விட்டார். கண் கலங்கிறது, தலை திருப்பிருக்கிறது, மீச துடிக்கிறது, ஒண்ணுமே பேசல, படக்குன பரிவாரங்கள் பின்னாடி ஓடி வர அரண்மனைக்கு திரும்பிட்டார். அங்க போனா மனம் குழம்புறது, யார்கிட்டயும் எதுவும் பேசல. ராத்திரி ஒரே யோஜனை, மறுநாள் காத்தால இன்னும் விடியல விடியக்கூடிய நேரம். உடனே மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். நம் தீட்சிதர் எப்படியோ நம்ம மனைவி தொடல் இருக்கிற மச்சத்தை பார்த்துக்கிட்டார், அதனால நம்ம மனைவி தொடல் இருக்கக்கூடிய மச்சத்தை பார்த்தது தீட்சிதர் கண்களை நாம போடணும், புடுங்கிவிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு அது யார்கிட்டையும் சொல்லாம ஒரு அரண்மனையில இருந்த ஒரு அதிகாரியை கூப்பிட்டு தீட்சிதர் புரியவான நான் உடனே பார்க்கணும்னு சொல்லி உடனே அழிச்சுட்டு வா அப்படின்னார். இந்த அதிகாரியும் உடனே வேகமா போயிட்டாரு. மகாராஜ ராத்திரி போற அப்படி ஏதோ பிரச்சனை இருந்த காலத்துல இப்படி சொல்றாரு, சரி பெரிய எடுத்து உகாரம் நமக்கு எதுக்கு கையான் கேட்கணும் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இந்த அதிகாரி போன நேரம் சொல்லும் போதே இது மெய் சுழுக்கிறது. மகான் தீட்சிதர் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கார் அம்பாளை. அப்ப ராஜா டேந்து இப்படி உத்தரவு வந்திருக்குன்னு தகவல் போச்சு உள்ள. இது இந்த மாதிரி நேரத்துல இப்படி அழைப்பு வராது, ஏன் இப்படி முறைய மீறி மன்னன் இந்த நேரத்துல கூப்பிட்டு அனுப்புறாரு அப்படின்னு ஒரு இது வினாடி யோஜனை பண்றதுக்குள்ள அம்பாள் அவர் மனசுல ராஜா என்ன நினைச்சானோ அதை இங்க வீடியோ படம் ஓட்டுற மாதிரி, ஓ உங்க பாஷல சொல்றதுனா வாட்ஸ்அப் போடுற மாதிரி ஓட்டிவிட்டான். தூக்கி வாரி போட்டது தீட்சிதருக்கு. சேச்சே என்ன மூடத்தனம், என்ன மூடத்தனம், கடுமையான கோபத்தோட என்ன வர சொல்லிபிடி தண்டனை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிருக்கான். சரி இந்த ராஜாக்கள் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவாளுக்குதான் பேதமை, நம்ம என்ன பண்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அம்பாள்கிட்ட பூஜை பண்ற அந்த அம்பாள் சந்தனுடைய மனக்கலக்கம் போய் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப கற்பூர காலத்து காமிக்க போறாருனால பெரிய கட்டி கற்பூரம் அது அப்படியே கற்பூரத்தோ அப்படி கற்பூரம் ஜொலிச்சுட்டு இருக்கு எரிஞ்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வர்றார். வந்தவர் கற்பூரத்தை ரெண்டு கட்டியே ரெண்டு பங்கா பண்ணிக்கின்றாத, ரெண்டு கண்கள்லயே வச்சுட்டு தன் கண்ணை தானே அவிச்சுட்டார்.
நேரம் அந்த அதிகாரிகள் சொல்லிட்டார், உங்க மகாராஜா எனக்கு என்ன தண்டனை விதிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தாரோ அதை நானே விதிச்சுட்டுட்டேன் அப்படின்னு போய் உங்க மகாராஜா சொல்லிவிடுப்போம் அப்படின்னார். என்னடா அது, கண் இல்லாம இந்த மாதிரி இவர் பண்ணிட்டாருன்னு இங்க இருந்து இவர் வேகமா அதிகாரி ஓடி போய் சொல்றார். இவர் சொல்லட்டும், அதுக்குள்ளயே நாம இங்க பாப்போம். அந்த நேரத்துல மகான் ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் அவர்கள் அம்பால மனக்கண்கள்ல அப்படியே திருவடி தொடங்கி திருமுடி வரையில், அதாவது பாதாதி கேசம்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒவ்வொரு பகுதியா வர்ணிச்சிந்து வர்ணிச்சிந்து, அம்மா அம்மா இப்படிப்பட்டு உன்னுடைய வடிவத்தா தாயை, ஹே மீனாட்சி இனிமே நான் எப்ப தாயை தரிசனம் பண்ண போறேன், எப்ப தரிசனம் பண்ண போறேன்னு அழுதுருக்கார். இந்த ஆனந்த சாகர ஸ்தவத்தை இன்றும் அடியனுக்கு தெரிஞ்சு ஒன்னு ரெண்டு பேர் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், படிக்கிறா படிக்கவாது படிச்சுருக்கா. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பாடலை பாடி முடிச்சார். அம்பாள் பிரத்யட்சமாகி இவருக்கு அந்த கண்களை மறுபடியும் அளித்தாள். ராஜா அதுக்குள்ள தகவல போய் ஓடி வந்து கதறி நான் காலை விழுந்தது, சுவாமி சுவாமி நான் இந்த தண்டனை உங்களுக்கு கொடுக்க தீர்மானம் பண்ணிருக்கேன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு. அட அசடு அசடு, உன் மனைவி தொடல் இருக்கிற மச்சத்தை எந்த அம்பாள் எனக்கு உணர்த்தினாலோ அதே போலத்தாண்டா நீ தீர்மானம் பண்ணியிருந்த, உன் மனசுல இருந்ததையும் எனக்கு அம்பாள் புரிக்க பண்ணினா தெரிய பண்ணினா அப்படின்னு ராஜா கதறி தீட்டான். ஆனால் நீலகண்ட தீட்சிதர் மன்னனுடைய அந்த ஆலோசனை, மன்னன் கிட்ட ஒரு மந்திரி லெவல்ல இருந்தார் அவர், அந்த பதவியை விட்டுட்டு அங்கிருந்து அவர் போயிட்டார். கிளம்பி இந்த தாமிரபரணி நதிக்கரையில பாலாமடின்னு ஒரு கிராமம், அங்க கொஞ்ச காலம் இருந்து சன்னியாசம் வாங்கிட்டு அங்கேயே சித்தி அடைஞ்சார். அதனாலேயே இந்த பாலாமட கிராமத்துக்கு நீலகண்ட சமுத்திரம்னு ஒரு பேர் வந்தது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் அந்த பொது மண்டப நிர்மாணத்துல மகா நீலகண்ட தீட்சிதர் எந்த அளவு பண்ணினார். 7 வருஷ காலம் இந்த பொது மண்டப நிர்மாணம்னு சொன்னோம். இப்படிப்பட்ட பெரிய பெரிய மண்டபங்கள் ஆலயங்கள்ல இருக்கக்கூடியது, இன்னைக்கு ஏதோ இங்க அதன் பேர் என்ன, ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ங்கிற மாதிரி கடைகளும், அதுவும் இதுவும் பார்த்தா ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் விட கேவலமான நிலைக்கு நம்ம கோவில்கள் எல்லாமே படுத்து. இது சொல்றதுக்கு பயப்படாதீங்க யாரும். இவ்வளவு அத்துழியமின் கோவில்கள்ல நடந்துருந்து நாம பண்ணக்கூடிய இந்த தவறுக்கு அம்பாள் ஏதோ ஒரு நாலா கற்பூரம்னு சொல்றோம் இல்லையா, நாலா கற்பூரத்தை ஏற்றி வச்சா எரிய விட்டா எப்படி இருக்குமோ அதை போல நமக்கு எச்சரிக்கை அளித்திருக்கிறாள். தயவு செய்து இதை கேட்கக்கூடியவர்கள் யாருமே, இதுவரைக்கும் அடியனுடைய சொற்பொழிவு எவ்வளவோ யூடியூப்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், எதுலையுமே நீங்க ஷேர் பண்ணுங்கோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அல்லது 10 பேருக்கு அனுப்புங்கோன்னு சத்தியமா அடியன் இது வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்கல. இப்ப மனசார கேக்குறேன், காரணம் இந்த ஆனந்த சாகர் ஸ்தோங்கிற இந்த லோகம் இன்னைக்கு வியாக்கியானத்தோட கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அடியன் கிட்ட ஒரு காப்பி இருக்கு, அதுல மகா சுவாமிகள் மகாபெரியவா தெய்வமாகவே நம் கண்களுக்கு எதிர்க்க நடமாடின அந்த பூர்த்தி என்ன சொல்லியிருக்குனாக்க, இப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஸ்லோகத்தை பார்த்து அவர் நீலகண்ட தீட்சிதர் அங்க அம்பாள் இருந்து பார்வை அடைஞ்சாருன்னு அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களும் அந்த பாடல்களும் அதனுடைய தகவல்களும் மனசை உருக்காதோ, கல் மனசையும் உருக்கும் பொழுது அம்பாள் மனசு அவ கன்னி மதுரைன்னு சொல்லிட்டு இருக்கோம், அவ மனசை உருக்கினதுல ஆச்சரியகரமே கிடையாதுன்னு. இதுக்கே இன்னொரு பெரியவர் இதே நூலுக்கும் அவர் வந்து பெரியவா, இதுக்கப்புறம் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் எல்லாம் வேற, அவர் இதுக்கு முகவரம் கொடுக்கும் பொழுது இத படிச்சதுக்கு அப்புறமும் அம்பாள் வரலன்னா அம்பாள் மேலேயே நமக்கு சந்தேகம் வந்துருங்கிற அளவுக்கு அவர் அம்பாள் அனுபவிச்சிருக்கார். நீலகண்ட தீட்சிதர்னு சொல்லியிருக்கார். மகான்களும் ஞானிகளும் தபஸ்ரீகளும் உட்கார்ந்து பூஜை பண்ணின ஸ்தலம் இது. சங்கம் வளர்த்த தமிழ்னு சொல்றமே, தமிழ் பெருமை ஆகும்னு நம்ம பெருமை பாராட்டினா கூட அந்த தமிழருடைய பெருமையை சங்கம் வச்சு வளர்த்த இடம் இந்த மதுரை, இந்த திருக்கோவில். அப்படிப்பட்ட இந்த திருக்கோவில் மட்டுமல்ல, நம்ம கோவில்கள்ல எல்லா கோவில்களும் இப்படி வியாபார ஸ்தலங்களா மாறிடுத்தோம். கோச்சுக்காதீங்க, கோச்சுனாலும் ஒத்த ரெண்டு பேர் தெரியுமா சொல்லணும். இந்த தகவலை 10 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க. நம்ம கோவில்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான இப்படிப்பட்ட மண்டபங்கள்ல கடை வச்சு ஓட்டலை வச்சு அங்கேயே தின்னுட்டு அங்கேயே எச்சாலிய போட்டுட்டு இவ்வளவு அத்துழிய நாம பண்ணியும் அந்த தெய்வம் ஒரு கற்பூரம் அதை ஏத்தி காமிக்கிற மாதிரிதான் இது இருக்கு. நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கா அம்மா மீனாட்சி.
நாங்கள்லாம் குழந்தைகள்மா, ஒரு தாயார் தன் குழந்தைக்கு பால் ஊற்றா ஊட்டும் பொழுது அந்த குழந்தை விரல கடிச்சு விடுத்தா, உடனே இந்த தாயார் இந்த குழந்தைகளை எறும்பு புத்தலை தூக்கி போட்டுருவாளா அல்லது காவல் நிலையத்துல புகார் பதிவு பண்ணுவாளா? அந்த மாதிரி தாயே எந்த விபரீதத்தையும் கொடுத்துடாத, எங்களை மன்னிச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சத்தியமா அப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னு ஆத்மார்த்தமா, எந்த இளைஞலும் எந்த கெடுதலும் நமக்கோ நமது நாட்டிற்கோ விளையாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம்.